வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி கோவையில் வைத்து மலையகம் 200 பன்னாட்டு மாநாடு என்று ஒன்று கோவை காந்திபுரம் தூய மரியன்னை அரங்கத்தில் வைத்து சிறப்போடு நடைபெற்றது. இந்த சிறப்பு மாநாடுக்கு கூடலூர் மூசி கந்தையா தாயகம் திரும்பியோர் அமைப்பின் தலைவராக இருக்கின்ற மூசி கந்தையா அவர்கள் தலைமை ஏற்றார். இதில் உலக பன்னாட்டு தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இதில் சிறப்பாக சிறந்த முறையில் தமிழகத்தின் சிறந்த தலைவர்களிலே பேச்சாளர்களிலே ஒருவராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் நீலமலை நெப்போலியன் என்று மக்களால் வர்ணிக்கப்படுகின்ற ஆ ராசா அவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு இன்றைக்கு மலைய மக்கள் வாழுகின்ற வாழ்க்கை நிலையை பற்றியும் அவருடைய தேவைகளை கருத்தை முகாம்களிலே என்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையை பற்றியும் என்னும் தாயகம் திரும்பியோர் நீலகிரி மாவட்டம் வாழ்பாறை என்று பல பகுதிகளிலே வாழுகின்ற தாயகம் திரும்பிய தமிழர்களுடைய எண்ணங்களை போக்கின்ற ஒரு உதய சூரியனாக இன்றைக்கு அந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டு குரல் கொடுத்துக் கொண்டு உண்மை நிலையை எடுத்து சொல்லுகின்ற ஒரு மா மனிதராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டவர்கள் பலரும் தெரிவித்தார்கள். இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தளபதி அவர்களுடைய கரங்களை பற்றக்கூடியவராகவும் அவரோடு ஒட்டி உறவாடுகின்ற நிலையில் இருப்பதாலும் நம்முடைய நிலையை இவர் தமிழகத்தினுடைய முதல்வரிடத்திலே எடுத்துச் சொல்லுகின்ற இடத்திலே இருக்கிறார் என்ற பெருமையோடு மகிழ்ச்சியோடும் அவரை அழைத்து வந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பேச வைத்தார்கள். இதில் பேசிய பிறகு இவர் செய்தியாளர்களை சந்தித்து அவர்களிடத்திலே பேசிய வீடியோக்களும் இன்னும் இவர் நீலகிரி மாவட்டம் பல்வேறு இடங்களிலே தாயகம் திரும்பியோருக்காக குரல் கொடுக்கும் குரல் மன்னனாக தாயகம் திரும்பிய தமிழர்களை காப்பாற்றுகின்ற கண்ணனாக தாயகம் திரும்பியோர்களை காப்பாற்றக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார் என்று பலரும் சொல்லுகின்ற நிலைக்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சிகள் அமைந்திருக்கிறது என்று தெரிவித்தார்கள். தன்னுடைய நேர்மைய யோகிதைய பேசுற அளவுக்கு அண்ணாமலைக்கோ முருகனுக்கோ பாஜகவுக்கோ அருகுதல்லன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஞானம் இருக்கு, எவ்வளவு நாளைக்கு பாப்போம். ஒத்துக்கிறாருல அவருக்கு, இது சிறுபான்மை மக்களுக்கு அவர் எதிரியா தான் இருந்தாரு. ஒத்துக்கிறாருல குடியரசுத் தலைவர் தான் குடியரசு என்னுடைய நேர்மைய யோகிதைய பேசுற அளவுக்கு அண்ணாமலைக்கோ முருகனுக்கோ பாஜகவுக்கோ அருகுதல்லன்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை வீட்டுக்கு முன்னாடி மலையக தமிழருக்கான இயக்கத்தின் சார்பில் இன்றைய தினம் கருத்தரங்கம் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஈழத்தில் இருந்து வந்த 1983 பிறகு வந்த தமிழர்களில் மலையக தமிழர்களும் அடங்குவார்கள். இந்த மலையக தமிழர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இன்னும் வழங்கப்படவில்லை, அதேபோல் ஏற்கனவே அதற்கு முன்னாலே இங்கே வந்து நீலகிரி போன்ற மலையக பகுதிகளிலே குடியேறிக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு இருக்கின்ற நிலப்பட்டா உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்று இனம் பிரித்து ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையை தருமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழுவினை
அமைத்து அந்த குழு 2 வாரங்களுக்கு முன்னால் அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் முகாமில் இருக்கின்ற மலையக தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு இன்னும் குடியுரிமை வழங்கப்படாமல் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதில் அட்டவணைப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழக அரசு எப்படிப்பட்ட இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறதோ அதே போல இலங்கையிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இலங்கை அரசின் சார்பில் ஒரு ஆய்வறிக்கையை தயார் செய்து அந்த 2 அறிக்கையையும் ஒப்பீடு செய்கிற போது ஏறத்தாழ ஒரே மாதிரியான எண்ணிக்கை, ஒரே மாதிரியான ஆய்வறிக்கைகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் 2 வாரங்களுக்கு முன்னாலே இந்த அறிக்கையை பெற்றிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை இடத்திலே போய் தந்திருக்கிறார்கள். நீலகிரியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நான் அந்த மக்களோடு நேரடியாக தொடர்பு இருப்பவன். அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவர்களோடு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் அறிந்தவன் என்ற முறையில் இந்த ஆய்வறிக்கை சம்பந்தமாக மாண்பும் முதலமைச்சர் இடத்தில் நானும் கலந்து பேசி உரிய தீர்வை எட்டுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எல்லா முயற்சிகளும் எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயர்மட்ட குழுவை அமைத்து முதன் முதலாக மலையக தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் எப்படிப்பட்ட நிவாரணத்தை வழங்கலாம் என்று ஒரு குழுவை அமைத்து அந்த ஆய்வறிக்கையை பெற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த குழுவை அமைத்த தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற பரிந்துரைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக எடுப்போம் என்கின்ற அந்த உறுதியை இன்றைக்கு மக்களிடத்தில் இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக வழங்கியிருக்கிறோம். அதை நிறைவேற்றும் 1997 நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.